இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரீன் பீஸ் கறி வந்து எப்படி பண்ணுறதுன்னு இப்போ குருமா வந்து பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தான் பண்ண பார்த்தோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வந்து ஊறணும். ஸோ நம்ம மிக்சியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா குக்கரில் போட்டால் நல்லா வந்து வெந்துடும். பச்சை பட்டாணி குருமாக்கும் வெங்காயம் தக்காளி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அக்கா கடாய் வந்து காயிட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஓட்டர் போடலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, வாட்டர் அதிகமாக வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு போதும். சாரி ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஆயில் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து போட்டுக்கிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆயிடும், ஃப்ரை ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சோப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோப் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ டொமாட்டோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து வேகட்டும். பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து மகிழ்வாக போடும். போதும். நம்ம வந்து ஸ்டவ் கட்டிடலாம். கொஞ்ச நாள் வந்து ஆறில் பறித்து மிக்சியில் போட்டிங்கன்னாக்கா தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சரி மசியாது. ஸோ மிக்சியில் போட்டுட்டு நம்ம ஆட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம். ஸோ வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிட்டு இருக்குது. இது மாதிரி வந்து நல்லா மசிஞ்சிடணும். ரிமைனிங்காக நம்ம வந்து போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து மசி வச்சிடலாம். நல்லா மசிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ப்ராசஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சோப் பண்ணக்கூட இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணுங்கள். ஸோ உருளைக்கிழங்கு போட்டுட்டு தான் நம்ம செய்ய பார்த்தோம். ஸோ நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு போட்டாக்கா நல்லாயிருக்கும். இது மேலே வந்து போட்டு சிவாதிங்கோ. இன்கேஸ் வாழ்வோ அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா மேலே போட்டு சிவலைன்னா வாழ் தன்மை வந்து இருக்காதான். இது எங்கள் அம்மா சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நானும் நம்புகிறேன் ஆக்சுவலி. ஸோ இது வந்து போட்டு சீவிட்டு போட்டோம்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூட்டை எல்லாம் நோவும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா முட்டி எல்லாம் வலிக்காது. இது அப்படியே போட்டாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. இது வந்து இது வந்து பக்கோடா செஞ்சேன். ஸோ அந்த ஆயில் தான். ஸோ இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிவிடுவேன் ஃபுல்லாகவே. ஸோ ஆயில் வந்து போட்டுட்டோம். ஸோ கடுகு சீரகம் வந்து போட்டுட்டோம். நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடலாம். போட்டுட்டோம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து நல்லா வதங்கி வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து கலக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து இப்படி கலக்கிட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து ஆக்சுவலி வதக்கம் தான், பட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து போட்டுக்கோங்க. உப்பு நல்லா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஹோம்மேட் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிளகாய் பொடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி, அப்புறமா சில்லி பொடி எல்லாமே லைக்கணும். மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்ச நாள் வேகட்டும். நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அண்ட் தென் பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து மிக்சி வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் வந்து இதில் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து தண்ணி போதும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் கட்டிக்கலாம். ஸ்டவ் வந்து கட் பண்ணிடலாம். வந்து ஸ்டவ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வச்சுட்டோம். நம்ம வந்து ஒரு அஞ்சாறு விசில் வரட்டும். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். வெந்துச்சா இல்லையா ஒருத்தர் செக் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா வந்து பாருங்கள் எடுத்துக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒருத்தர் செக் பண்ணுவாங்க.
பாருங்க நல்லா வந்து வெந்துடுச்சு. இட்லியும் வந்து சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து ஸ்டவ் கட்டிட்டோம். அந்த இப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருமா ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும், அது வரைக்கும் ஸ்டீம் இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வந்து நம்ம வந்து இட்லி வந்து போட்டுக்கலாம். ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்க கடையில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி போடுற இட்லி மாவு வந்து கொஞ்சம் லைக் இன்னும் கரகரான இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. நான் வீட்லேயே தான் மேக்ஸிமம் வந்து மாவு அரைச்சிப்பேன். சில டைமில் ஒரு லைக் இன்னும் முடியல, இல்லை வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அடிக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சி வந்து ஓடாது. என்னதுக்குன்னா இங்கே வந்து கொஞ்சம் கரண்ட் ப்ராப்ளம் இருக்குது, அது ஏதோ எர்த் இஷ்யூ அது இருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நான் வந்து கடையிலேருந்து வாங்குவேன். ஸோ ரிமைனிங் டைமில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே தான் போட்டுப்போம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஆயில் போடலாம். ஸோ ஆயில் போட்டுட்டோம், நல்லா வந்து இப்படி கழுகி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இட்லி வந்து போட்டுக்கோங்க. இட்லி போட்டுக்கோங்க. இட்லி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இன்னொன்று என்னென்னா யூஜுவலி இந்த சம்மர் இந்த ரெய்னி சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூரில் வந்து கரண்ட் அடிக்கடி கடிக்கும் போது. ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கும் போது ரிமைனிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருன்னு சொன்னாக்கா ஏரியா பேரெல்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறது வந்து நிலையில் தெரியாது. ஸோ பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லைக்கணும், ஆனால் ஹெவி ரெண்ட்டுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ் இருந்தால் தான் பெங்களூரில் இருக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பாதிக்கிறது மொத்தம் ரெண்ட்டுக்கே வந்து பே பண்ணுற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது. ஸோ கோல்டு ஹெவியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து இட்லி வந்து ரெடி ஆகிடும். அக்கா பர்ஃபெக்டான இட்லி அண்ட் தென் பட்டாணி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் மகேஸ்வரி. ஸோ குழம்பு வந்து நல்லா வந்து கொச்சிக்கிட்டோம். இந்த ஓனார் வந்து கொதிக்கிட்டோம் லைக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து தின்னா வேணும்னாலும் தின்னாக இருக்கட்டும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா திக் ஆயிடுச்சு, நம்ம கேஸ் வந்து கட்டிடலாம். பார்த்திங்கன்னா குருமா வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு அந்த இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களுக்கு அனுப்பி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வர வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.